இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம முகப்பொழிவுக்கு ஒரு 5 வகையான டிப்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதிலே வந்து ஆல்னு ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது வீடியோஸ் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். ஒரு வீடியோ பார்க்குறதுக்கு முன்னே ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு வந்து நல்லா வீடியோ பண்ணுறதுக்கு வந்து நல்ல ஒரு மோட்டிவேஷன் அமையும். தொடர்ந்து நாங்கள் உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்டே இருப்போம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து செயற்கையான முறையில் உருவாக்கப்பட்ட கிரீம்களை வந்து நிறைய முகத்துக்கு தடுவாங்க, அப்ளை பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கிரீம் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம முகம் வந்து பார்க்கும் போது நல்லா பொலிவாக இருக்கும், பிறகு பார்த்திங்கன்னா வந்து முகம் அப்படியே டல்லாக இருக்கும். தொடர்ந்து அந்த மாதிரி 10 நாள் 5 நாள் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டோம்னா நம்ம முகம் பார்த்திங்கன்னா வந்து நல்லா கிழவி கிழமை மாதிரி இருக்கும், முகம் அப்படியே டல்லாக ஆகிடும் பார்க்குறதுக்கு. அதே நம்ம வந்து இயற்கையான முறையில் உருவாக்கப்பட்ட பழங்கள் காய்கள் இந்த மாதிரி வச்சு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணோன்னா முகம் பார்க்குறதுக்கு நல்லா மினுமினுன்னு இருக்கும். டிப்ஸ், நம்ம வந்து ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு வருவோம் சாப்பிட்றதுக்கு, அந்த பழத்தை மட்டும் சாப்பிட்டு அதில் இருக்கிற தோலை எடுத்து நல்லா 2-3 நாளைக்கு நல்லா உணர்த்தி அதை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும். நம்மளுக்கு என்றைக்கு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அன்றைக்கி வந்து நைட்டில் ஊற வச்சுட்டு அதை எடுத்து பால் கொஞ்சம் கலந்து கொஞ்சம் வெந்தயம் கலந்து நல்லா மிக்சியில் போட்டு குழம்பு அடித்து எடுத்து முகத்துக்கு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து நைட்டில் அப்ளை பண்ணிட்டு இந்த காயில் கழுவிடலாம், பார்க்குறதுக்கு சருமம் அவ்வளோ பளபளப்பாக இருக்கும். 2வது டிப்ஸ், நம்ம கற்றாழை இருக்குது பாருங்கள், அந்த கற்றாழை எடுத்துகிட்டு வந்து அது மேலே இருக்க தோலை நீக்கிட்டு அந்த வெள்ளை சத பகுதியை நல்லா தண்ணியில் அலைச்சி எடுத்து வச்சுங்க. கொஞ்சம் லெமன் தேவைக்கேற்ற அளவுக்கு லெமன் சேர்த்துங்க. கொஞ்சம் வெள்ளை வெங்காயம், வெள்ளை வெங்காயம்னு எடுத்துக்கினாவே நிறைய மருத்துவ குறிப்பு நிறைஞ்சு இருக்க ஒரு அற்புதமான பொருள்னே சொல்லலாம். இது மூணும் ஒன்றாக்கி நல்லா பசைமாரி மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜிலையோ இல்லை எங்கன்னா எடுத்து வைங்க. நல்லா கூலிங் ஆகிட்டு பிறகு மூஞ்சிக்கு அப்ளை பண்ணி பாருங்கள். சருமம் எவ்வளோ பலபலன்னு இருக்குதுன்னு நீங்களே உணர்வீங்க. இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் கூட இந்த மாதிரி விஷயத்தை உங்களுக்கு யாரும் உங்களை தெளிவாக சொல்லியிருக்க மாட்டாங்க. இது யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல அருமையான டிப்ஸு, இயற்கையான முறையில் உருவாக்கப்பட்ட கிரீம்னே சொல்லலாம் இது. இந்த மாதிரி லேடிஸுங்க செஞ்சு பாருங்கள், நல்ல முகம் பொலிவோடு இருக்கும், நல்ல மினுமின்னு இருக்கும். 3வது டிப்ஸ், நம்ம அன்றாடம் சமையலுக்கு யூஸ் பண்ணுற தக்காளி இருக்குது பாருங்கள், அந்த தக்காளி எடுத்து உள்ளே இருக்க விதையை நீக்கிட்டு அந்த சதை பகுதி மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த கூடியில் கொஞ்சம் டீ தூள், கொஞ்சம் வந்து சந்தனம் கொஞ்சம் சேர்த்துங்க. இது மூணும் சேர்த்து நல்லா குழ நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா மஞ்சள் பேஸ்ட் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை வந்து நைட்டில் அப்ளை பண்ணிக்கங்க. அப்ளை பண்ணிவிட்டு காலையில் முகத்தை கழுவி பாருங்கள். பார்க்குறதுக்கு முகம் அவ்வளோ பிரகாசமாக இருக்கும், ரொம்ப பொலிவாக இருக்கும், அந்த சொரசொரப்பு தன்மை இருக்காது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது வந்து குளிர்காலங்களில் வந்து இந்த மாதிரி கிரீம் செஞ்சு நீங்கள் முகத்துக்கு அப்ளை பண்ணி கழுவிட்டு வந்தீங்கன்னா நல்லா பார்க்குறதுக்கு அவ்வளோ ஜொலிப்பாக இருக்கும், முகம் சொரசொரப்பு இருக்காது. 4வது டிப்ஸ், நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற உருளைக்கிழங்கு இருக்குது பாருங்கள், இந்த உருளைக்கிழங்கை நல்லா தோல்லாம் நீக்கிட்டு நல்லா வெள்ளை பகுதியை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி நம்ம தயிர் தேவையான அளவு ஓரளவுக்கு லிமிட்டாக சேருங்க, அளவுக்கு அதிகமாக சேர்க்காதீங்க. இதிலே பார்த்தீங்கன்னா வந்து மஞ்சத்தூள் லைட்டாக சேர்க்கணும், நோய் எதிர்ப்பு சத்து சிறந்தது இது. இதை சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா குழகுவேன் பேஸ்ட் மாரி, குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஆண்கள் யாரும் தடவக்கூடாது, இதில் வந்து மஞ்சத்தூள் சேர்க்குறாங்க, அதனால் வந்து தடவணுமா உங்களுக்கே தெரியும், முடியெலாம் உதிரும். அந்த மாதிரி ஆண்கள் யாரும் தடவாதீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது பெண்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி செஞ்சு முகத்துக்கு. இது வந்து மதிய டைமில் கூட தடவிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஊற விட்டு கழுவி பார்த்தீங்கன்னா முகம் பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரகாசமாக இருக்கும். சில பேர் முகம் பார்த்தீங்கன்னா சந்தாக இருக்கும், அந்த மாதிரி சந்தெல்லாம் கூட சீக்கிரமாகவே அடைய தொடங்க இந்த மாதிரி டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். 5வது டிப்ஸ், நிறைய பேருடைய கனவு என்ன தெரியுமா, நம்ம முகம் வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஜொலி ஜொலிப்பாக இருக்கணும், நல்ல பிரகாசமாக இருக்கணும், நம்ம முகம் டல்லாக இருக்கு, சுறசுறப்பாக இருக்குது, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும்.
அந்த மாதிரி பிரச்சனையை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பொருள். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தேனும் இந்த வெண்ணையும் இந்த ரெண்டு பொருளை வச்சு அருமையான ஒரு பேஸ்ட்டை ரெடி பண்ணி நீங்கள் முகத்துக்கு அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா தினந்தோறும் சீக்கிரமாகவே நம்ம முகம் வந்து பொலிவு உண்டாகும், நல்லா பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரகாசமாக இருக்கும், சருமம் நல்லா மினு மினு மினுன்னு இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி தேய்ச்சிட்டு வாங்க, முகம் வந்து நல்லா பல பலன்னு இருக்கும். இந்த மாதிரி ட்ரிப்ஸு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இது வந்து ரொம்ப நல்ல நேச்சுரலான ஒரு டிப்ஸு, நல்ல ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாம். இந்த ஐந்து வகையான டிப்ஸுகளை நீங்கள் கடைபிடிங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா முகப்பருவரும் அந்த மாதிரி முகப்பருவர டைமில் பார்த்திங்கன்னா கிள்ளி கிள்ளி விட்ருவாங்க. அந்த மாதிரி கிள்ளி விட்றவங்க முகம் சந்து சந்தாயிடும், அந்த சந்தே மரியாது. அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், சீக்கிரமாகவே அந்த முக சந்து வந்து மறைஞ்சிரும், சீக்கிரமாகவே முகம் பல பலன்னு இருக்கும், சருமம் நல்ல பிரகாசமாக இருக்கும், சீக்கிரமாகவே மாறிடும். இந்த ஐந்து வகையான டிப்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். மறக்காமல் இந்த ஐந்து வகை டிப்ஸுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலில் வர வீடியோவெல்லாம் தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆதரவு தான் எங்களுடைய ஆதரவு. நீங்கள் ஆதரவு கொடுக்கத்தான் நான் வந்து நல்ல நல்ல வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்க முடியும். இந்த மாதிரியான வீடியோக்களும் மற்றும் ஃபுட் சம்மந்தப்பட்ட வீடியோக்களும் குக்கிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்களும் நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். நீங்கள் வந்து இப்போ தான் வந்து நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ரெட் கலர் பட்டன் ஐத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மேலும் நல்ல ஒரு வீடியோவை உங்களை எல்லோரும் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் பெங்க்.